அல்லாஹும்ம பாரிக்னா ஃபீ ரஜப ஷஅபான வ பல்லிகன ரமலான். ஷஅபான் மாதத்திலையும் ரஜப மாதத்திலையும் ஷஅபான் மாதத்திலையும் பரக்கத்து செய்வாயாக. ரமலான் மாதத்தை முழுமையாக அடைந்து அதில் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்ற இந்த துவாவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆசைப்பட்டிருக்கிறார்கள். யாருங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு ஆசைப்பட்டு நம்மளும் வாழ ஆசைப்படலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்வு ஆசைப்பட்டது என்ன தெரியுங்களா? ரஜப மாதம் வந்துருச்சு. இந்த ரஜப மாதம் அடுத்து ஷாபான் மாதம். இந்த ரெண்டு மாதத்துக்கு அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதம் இருக்குது. அதே ஒரு பாக்கியம் பெற்ற மாதம். அந்த மாதத்தை அடைந்து முழுமையான அமல் செய்வதற்கு முன்பாக என்னை மௌத்தாக்கிடாது, அது வரைக்கும் என்னை வாழவே என்று சந்தோஷம் கேட்டாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கை, நாம் கேட்கக்கூடிய வாழ்க்கை என்ன தெரியுங்களா? நாமும் வாழ ஆசைப்படுகிறோம். எப்படி வாழ ஆசைப்படுகிறோம்? ஹசரத்,
அல்லாஹ்வு தஆலா எனக்கு ஒரு 6 பில்லியன் கொடுத்தான் சார். நல்ல இடத்துல நான் கட்டி கொடுத்துட்டேன், நல்ல இடத்துல டாக்டருக்கு கட்டி கொடுத்துட்டேன், இன்ஜினியருக்கு கட்டி கொடுத்தேன், எல்லாம் கட்டி கொடுத்தேன், இருந்த சொத்தை பூரா எல்லாரும் கொடுத்துட்டேன். நான் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறா சார். ஆனால் ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்கா சார், அந்த ஒரு ஆசையை எல்லாம் பூர்த்தி செய்து கொடுத்தா நான் அல்லான்னு கண்ணை மூடு வேண்டார். என்ன ஆசைங்கன்னு கேட்டேன். எல்லாருக்கும் செஞ்சு பார்த்த மாதிரி என் பேர பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் செஞ்சு பார்த்துட்டாக்கா நான் அல்லான்னு கண்ணை மூடு வேண்டார். இப்போ நம்ம சொல்லிச்சு உங்களுக்கு வயசு 75 போய் சிங்கிறீங்க, எந்த நேரத்தில் எப்படி வா என்ன ஆமாம் தெரியாது. ஏன்னா இன்றைக்கி வாலிப பிள்ளையே வீட்டை விட்டு வெளியே போனால் திரும்பி வீட்டுக்கு வரமாட்டேங்கிறான். அந்த மாதிரி நான் காலகட்டத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சீக்கிரமாக உங்கள் பேர பிள்ளைக்கு ஒரு கல்யாண ஜோடியை பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சுருங்க அப்படின்னு. நீங்கள் வேற சிறுத்தின்றார். ஏங்கன்னு கேட்டேன். இப்போ தான் பையனுக்கு 5 ஆகணும், இவருக்கு 75 பையனுக்கு 5. இன்னும் 20 இந்த பையன் வாழ்கிற வரைக்கும் இவர் ஹயாத்தோடு இருந்து அந்த பொண்ணு பையனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்தாக்கா இவர் அல்லான்னு நிம்மதியாக கண்ணை மூடுவாங்க. இப்படித்தான் நம்ம வாழ ஆசைப்படுறோம். கண்ணியவான்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோடு நேரடியாக சந்தித்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு, வியாழக்கிழமை சாயந்தரம் வெள்ளிக்கிழமை இரவு கண்மணி நாயகம் சல்லாஸ்லம் அவர்கள் அல்லாவை சந்திப்பதற்காக வேண்டி சென்ற இரவு 27 மேராஜுடைய இரவு. அந்த நாளையில் சென்று தான் இந்த வஅபுது ரப்பக்க ஹத்தா யாத்தியக்கல் யக்கீன், இந்த உலகம் அழிகின்ற வரையும் நீங்கள் தொழுகணும் அப்படிங்கிற கடமையான அந்த தொழுகை அல்லாஹ் கடமையாக்கினாங்க. அல்லாஹு தாலா இறுதி வரை அந்த கடமையை செய்யக்கூடிய எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலும் செய்யக்கூடிய ஒரு உடலுடைய தாக்கத்தையும் உடலில் ஆரோக்கியத்தையும் அல்லாஹு தாலா தந்துருவானாக. சொல்லுங்கள் ஆமீன். கொஞ்சம் வேகமாக சொல்லலாம். ஆமாம், இதுக்கெல்லாம் காசு கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் பலவிதமான சோதனைகளுக்கு கஷ்டங்களுக்கு சிரமங்களுக்கு மத்தியிலே முஸ்லிம்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? எல்லா விதத்திலேயுமே நமக்கு சோதனைகள். இந்திய நாட்டில் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே முஸ்லிம்களுக்கு என்ன செய்யப்படுகிறது? துரோகங்கள் இழைக்கப்படுகிறது, பழிகள் போடப்படுகிறது, அபாண்டமான பழிகள். இவ்வளவுக்கு மத்தியிலையும் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் நாம் நம்பியிருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது என்ற அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கி நம்மளை வாழ வச்சுட்டு இருக்குது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான், வலனபுலுவல்லக்கும் பிஷையும் மினல் கௌஃபி, உங்களை நான் சோதிக்கிறேன். எதை கொண்டு சோதிக்கிறேன் தெரியுமா? முதல்ல பயத்தை கொண்டு சோதிக்கிறேங்களாம். என்னங்க, இப்போ நம்ம வெளியில் போயிட்டு போனாவே நமக்கு ஒரு பயம், யார் என்ன செய்வாவோ ஏது செய்வாவோ அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு பயத்தோடுவே நாம் வெளியில் செல்லுகின்றோம். அடுத்து பசியை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான். என்னது வல்ஜு, பசி. எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் பாக்கெட்டில் சில நேரங்களில் நம்மளால் சாப்பிடவே முடியாது. இந்த 1 இந்த லாக்டவுனில் நம்மகிட்ட எவ்வளோ வசதி இருந்து கூட நிம்மதியான சாப்பாடு இல்லாமல் உணவு இல்லாமல் தவித்தவர்கள் எத்தனையோ நபர்கள். பசியை கொண்டு சோதிப்பேன், பொருளாதாரத்தை அழிப்பதை கொண்டும் சோதிப்பேன். என்னங்க, பொருளாதாரத்தை அழிப்பதை கொண்டும் குறைப்பதை கொண்டும் உங்களை நான் சோதிப்பேன். உங்களுக்கு பிரியமானவர்கள் மௌத்தாக்குவதை கொண்டும் நான் சோதிப்பேன். இப்படி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், பலவிதமான சோதனைகளை தருகின்றான். இந்த சோதனை ஏற்படுவதற்கு காரணம் யார்? நாம் தான் காரணம். அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லி காட்டுவான். அதனால் நம்முடைய நிலைகள் மாறுவதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வழிகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. நம்ம வீட்டில் என்ன கஷ்டம் இருக்கட்டும்ங்க, என்ன சிரமங்கள் இருக்கட்டும்,
எந்த சோதனைகள் வரட்டும் அத்துணைக்கும் என்ன செய்யப்படுகிறது? பரிகாரத்தை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அல்லாவா அல்லாவுடைய தூதர் சொல்லி தந்திருக்காங்க. நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே வர்றீங்க, என்னங்க வீட்டிலேருந்து வெளியே வர்றோம், நம்ம என்ன ஓதிட்டு வர்றோம், என்ன ஓதிட்டு வர்றோம், பிஸ்மில்லாஹி தவக்கல் அலல்லாஹி லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் ஓதிட்டு வர்றோம் இல்லை. எப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்லாஹ்வின் மீது தவக்கலை வைத்து நம்பிக்கை வைத்து எந்த விதமான ஆபத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது என்ற எண்ண பரிபூர்ண எண்ணத்தோடு நம்ம வெளியே வர்றோமே, அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பானா இல்லையா? நம்ம அதை ஓதுறது கிடையாது. வீட்டிலேருந்து வெளியே வரும்போது வீட்டுக்குள்ளே செல்லும் பொழுது பள்ளிவாசல் உள்ளே வர்றோம், பள்ளிவாசல் எதுக்காக வர்றோம், அல்லாஹ்வுடைய அருளை வேண்டி வர்றோம், அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு வர்றோம். இப்போ உள்ளே வரும்போதே என்ன செய்யணும், ரப்பி அகஃபில்லி துனூபி வப்தாலி அபாப ரஹமதி, யா அல்லாஹ் உன்னிடத்து என்னுடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டு உன்னிடத்து ரஹமத்தை நான் கேட்குறேன். உள்ளே வரும்போது அல்லாஹ் ரஹமத் செய்வானா இல்லையா? உள்ளே வரும்போதே போனை காதில் வச்சுக்கிறது, காதை வச்சுக்கிட்டே உள்ளே வர்றது. பாங்கு சொல்கிறாங்களேன்னா நம்ம பார்க்குறது கிடையாது, பாங்கு சொல்லுமோ பாங்குக்கு பதில் சொல்லணுங்கிற எண்ணமும் கிடையாது, பாட்டு நம்ம பாட்டு வச்சு பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறோம். இதை விட இப்போ பெரிய ஒரு வேதனையான விஷயம் என்ன நினைத்துறீங்களா, ஷைத்தான் எங்கே கூடியிருக்கிறான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தான் வந்து கக்கூஸில் பாத்ரூமில் கழிவறையில் குடியிருக்கிறான். கழிவறையில் குடியிருக்கும் போது அந்த கழிவறைக்குள்ளே நம்ம சொல் நுழையும் போது என்ன, அல்லாஹும்ம இன்னி ஆவுது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸிங்கிற பெண் ஷைத்தான் ஆண் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற எண்ணத்தில் அந்த கக்கூசில் கழிவறைக்குள்ளே போனண்டாக்கா நமக்கு எந்த கெட்ட எண்ணங்களும் வராதுங்க. எந்த ஷைத்தானுடைய தீண்டுதலும் அந்த பாத்ரூமுக்குள்ளே வராது. அதை ஓதாதுன்னா நம்ம என்ன தெரியுமா, உள்ளே உக்காந்துக்கிட்டு இவன் ஹெட்ஃபோனை காதில் மாட்டிக்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டே ஓதுறான், கூட இவனும் பாட்டு படிச்சுக்கிறான். அது உள்ளே இருந்தால் நம்ம எதுவும் பேசக்கூடாதுங்கிற நிலைகள் இல்லை. இப்படி ஏராளமான ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்புக்குண்டான வலயங்களை தடுப்புகளை கண்மன் நான் சந்தோஷம் நம்ம சொல்லித்தர்றாங்க. வாகனத்தில் ஏறுறோம், ஏற்றவுடனே டர்ன்னு ஓடுறோம், சுஹானல்லி சகல்லன்னு ஆதாவமாக கொண்டாலும் முக்கரீனின் வை இன்னாயில ரப்பினால முன்கழிப்போனுங்கிற இதை ஓதிட்டு போனாக்க எந்த விபத்து ஏற்பட்டால் நமக்கு ஆபத்து ஏற்படாதுங்க. எந்த விபத்து ஏற்பட்டால் என்ன செய்யுது, நமக்கு ஆபத்தை ஏற்படாது. அல்லாஹ்வுடைய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய வார்த்தையின் மீதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து நாம் செயல்பட்டால் எந்த ஆபத்தும் வராது. அதனால் இப்படிப்பட்ட பலவிதமான நமக்கு என்ன செய்யப்படுகிறது, சோதனைலேருந்து பாதுகாப்பு கிடையாது. அதே மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை விட்டு வெளியே வர்றதுக்கு என்ன வழி, இஸ்லாம் நம்ம காட்டி தருதுங்க. நம்ம ஏதோ தானே நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் சோதனைகள். என்னது, அந்த மார்க்கத்தை நாம் சரியாக புரிஞ்சிக்காதனால தான். ஹசன் பஸ்ர் ரஹமத்துல்லாஹி தஆலா அலைஹி அவங்க ஒரு மஜ்லிஸில் உக்காண்டிருந்தாங்க. அப்போ ஒரு நபர் எழுந்திரிச்சு கேட்டார், ஷேகன் அவங்கள எங்கள் ஊரில் மழையே பெஞ்சு ரொம்ப காலம் ஆகிப்போச்சு, மழையே இல்லை, விவசாயங்கள்லாம் வாடுது, கால்நடைகள்லாம் சாகுது, அதனால் நாங்கள் என்ன செய்தால் மழை பெய்யும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. நல்ல வார்த்தையை கவனிக்கணுங்க, என்ன சொன்னால், நாங்கள் என்ன செய்தால் மழை பெய்யும். இரண்டாவது ஒரு மனிதர் எஞ்சா, அப்போ ஹசன் பஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் இடத்துல இஸ்திகஃபார் செய்யுங்கள், அதிகமாக இஸ்திகஃபார் செய்யுங்க அப்படின்னாங்க. இரண்டாவது ஒரு மனிதர் எழுந்திருத்தார், ஷேகன் அவங்களே எங்களுக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகிடுச்சு, குழந்தை பாக்கியமே இல்லை,
அந்த குழந்தை பாக்கியத்துக்கு நாங்க என்ன செய்யணும்? ஹசன் பஸ்ர அமல்ல சொன்னா இஸ்திகபார் செய்யுங்க. நாங்க மூணாவது ஒரு மனிதர் எழுந்திருச்சார். ஷேகுனா அவங்கள எங்களுடைய நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் வீட்டில் பறக்கத்தே இருக்க மாட்டேங்குது, இருக்கிற சம்பாத்தியமெல்லாம் போயிடுது, காசியெல்லாம் நிற்க மாட்டேங்குது போயிடுது அப்படின்ட்டு. அப்போ ஹசன் பஸ்ர அமல்ல சொன்னாங்க இஸ்திகபார் செய்யுங்கன்னாங்க. மூணு பேர் மூணு விதமான கேள்வி என்ன சொல்லுன்னாங்க, இஸ்திகபார் செய்யுங்கன்னாங்க. அவங்க கேட்டது நாங்கள் என்ன செய்யணும் அதுக்கு வழி சொல்லுங்க, நாங்கள் செய்கிறோம்னாங்க. நம்ம என்னங்க செய்வோம்? உதாரணத்துக்கு சொல்லுங்கள், நம்ம என்ன செய்வோம்? ஹசரத், என் பாக்கெட்டில் காசே நிற்க மாட்டேங்குது, துவா செய்யுங்க. யார் அஜத்து துவா செய்யுங்க. மழையே பெய்ய மாட்டேங்குது, வெயில் சூசுன்னு ரொம்ப இதாக இருக்குது ஹசரத், மழைக்காக வெளியே துவா செய்யுங்க. யார் எல்லாம் ஹஜத்து மேலே பழியை போட்டுடுறது, குழந்தை பாக்கியமே இல்லை ஹசரத், நாங்கள் என்ன செய்யணும்? துவா செய்யுங்க ஹசரத். இப்படி எதுவாக இருந்தாலும் ஹஜத்து மேலே துவா போட்டு பழியை போட்டுடுறதுங்க. நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்யுங்க துவா. ஹஜத்து மட்டும்தான் தான் முஸ்லீமு, நம்மளாம் இல்லையா? நம்ம கேட்டால் அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? நம்மளும் என்ன செய்யணும்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மழை இல்லாத காரணத்தினால எல்லா மக்களையும் ஒன்று திரட்டினாங்க, எல்லா மக்களையும் ஒன்று திரட்டினாங்க, மழைக்கு துவா கேட்டாங்க. அப்போது மழை பெய்யல, நபிமார்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான், தடையே கிடையாது. இப்போ மூசா நபி என்ன செய்கிறாங்க, எல்லா மக்களையும் கூப்பிட்டு வச்சு துவா கேட்குறாங்க. அப்படி துவா கேட்கும்போது மழையே கொடுக்கல. அப்போ மூசா நபி கேட்டாங்க, யா அல்லாஹ், என்ன நான் கேட்குறேன் மழையே கொடுக்க மாட்டேங்கிறது, என்ன செய்யுது அப்படின்ட்டு. அப்போ அல்லாஹ் சொன்னா, உங்கள் கூட்டத்தில் ஒரு மனிதன் கோல் சொல்கிற மனிதன் ஒருத்தன் இருக்கிறான், இவனை பற்றி அவனை கோல் சொல்கிறது, அங்கே சொல்கிறது, இப்படி சொல்கிறது, இந்த மாதிரி கலகம் பண்ணுறவன் ஒருத்தன் உங்கள் கூட்டத்தில் இருக்கிறான், அவனை அப்புறப்படுத்துனான். அப்போ மூசா நபி கேட்டாங்க, அவன் யாருன்னு காட்டு, நான் அவனை அப்புறப்படுத்திடுறேன்னாங்க. மூசாவை பார்த்து அல்லாஹ் கேட்டான், என்ன மூசாவே, என்னையே கோல் சொல்ல வைக்கிறீங்களா? அங்கே கோல் சொல்கிற ஒரு மனிதன் அந்த கூட்டத்தில் இருக்கிறான், அதனால் நான் வந்து மழை இறக்க மாட்டேன்னு சொல்கிறேன், அவன் யாருன்னு என்னையே கோல் போட்டு சொல்கிறீங்களே, காட்ட சொல்கிறீங்களே, அது சரியா அப்படின்னு. அப்போ என்னத்தை செய்கிறது? ஒட்டு மொத்தமாக சேர்ந்து எல்லோரும் அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு துவா கேளுங்க, நான் மழையை கொடுக்குறேன். அதே மாதிரி எல்லாரும் இஸ்திகபார் செஞ்சுட்டு என்ன செஞ்சாங்க, துவா கேட்டாங்க, மழை பெஞ்சு. அந்த மாதிரி நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு உட்காந்து அசரது மழை இல்லை துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னால் வல்ல எல்லாம் மழையை கொடுப்பான், நம்ம அஜத்து மேலே பழிய போட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், நாம் ஒதுங்கிக்கிறோம். எனவே கண்ணியவான்களே, அந்த இஸ்திகபார் செய்கின்ற வரையில் நமக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது. என்னங்க, இஸ்திகபார் செய்கிற வரைக்கும் நமக்கு எந்த கஷ்டமும் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நம்பிக்கை வைங்க. நம்ம ஒரு நாய்க்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 70 முறை, இன்னொரு ஹதீஸில் 100 முறை, ஒவ்வொரு நாளைக்கும் 70 to 100 வரைக்கும் நான் இஸ்திகபார் செய்கிறேன், நீங்களும் அல்லாஹ் இடத்துல இஸ்திகபார் செய்யுங்கள். யார் சொன்னது? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எந்த விதமான பாவங்கள் என்றால் என்னவென்றே மனதால் கூட நினைத்து பார்க்காத அந்த தூய்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு கேட்குறாண்டக்கா, நாம் காலையில் விழித்ததிலிருந்து படுக்கின்ற வரையில் நம்மை அறியாமல் எத்தனை தவறுகள் நாம் செய்கிறோம், என்றைக்காவது நம்ம இஸ்திகபார் செய்கிறோமா? அட, குறைந்தபட்சம் ஒரு 5 நேரம் தொழு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த 5 நேரம் தொழுத போது கூட அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லான்னு இமாம் சலாம் கொடுத்தோடனே ஒரு 3 தடவையாக இஸ்திகபார் செய்வோம். தொழுகலன்னா அது கூட கிடையாது, தொழுகன்னா என்ன கிடையாது, அந்த இஸ்திகபார் கூட கிடையாது. அப்போ இந்த இஸ்திகபார் செய்கிற வரைக்கும் நமக்கு 2 பாதுகாப்பு, அல்லாஹ் கொடுத்தது 2 பாதுகாப்பு வளையத்தை கொடுத்திருக்கின்றான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான்.
அந்த ரெண்டில் ஒரு பாதுகாப்பு முடிஞ்சிருச்சு, ஒரு பாதுகாப்பு முடிஞ்சிருச்சு. எனக்கு அது சென்று போயிடுச்சு. யார் வமா கானல்லாஹுல் யுஅத்திபஹும் வஅந்த ஃபீஹிம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டான், நபியே நாயகமே நீங்கள் உயிரோடு இந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே இருக்கிற காலமெல்லாம் அவர்களுக்கு எந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்க மாட்டேன். இப்போ ரசூல்லா இல்லை, பேர் கிடையாது, ரசூல்லா இல்லை, அப்போது ஒரு பாதுகாப்பு போயிடுச்சு. இன்னொரு அந்த ஆயத்துடைய அடுத்த தொடர் சொல்கிறான், வமா கானல்லாஹு முஅத்திபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்யும் காலமெல்லாம். ரொம்ப கஷ்டமான வார்த்தை கிடையாது, சொல்கிறதுக்கு சிரமம் கிடையாது. ஒரு பச்சிலம் குழந்த அல்லாடு சொல்லக்கூடிய அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தால் கூட அந்த வார்த்தையை சொல்லும், இலகுவான வார்த்தை அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த இஸ்திக்ஃபாரை செய்கின்ற காலமெல்லாம் அவர்களுக்கு எந்த வேதனையும் கிடையாது, அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ நம்ம அதை செய்யாதனால தான் நாலா எட்டு திசையை நம்ம வந்து தாக்குது, கஷ்டங்கள், வறுமைகள், பேச்சுக்கள், பழிகள் எல்லாம் வந்து சேர்வதற்கு காரணம் நம்மிடத்தில் அந்த இஸ்திக்ஃபார் இல்லாத காரணத்தினால். எனவே கண்ணியவான்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் நமக்கு மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல சோதனைகளுக்கும் அந்த சோதனையை வென்றெடுப்பதற்குண்டான பாதுகாப்பு வலைகளையும் நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த மார்க்கத்தில் கற்றுத்தரக்கூடிய அந்த துவாக்களை மனனமிட்டு நாம் வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு நம்முடைய இல்லங்களில் உள்ளங்களில் எல்லா விதத்திலையும் நம்முடைய சிரமங்கள் நீங்குவதற்குண்டான வழிவகைகளை அல்லாஹ் இடத்தை தேடிக்கொள்ள வேண்டும். சொன்ன விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹதீஸில் சொல்லக்கூடியது பல பாதுகாப்புகள் துவாக்கள். அந்த துவாக்களோடு சில செயல்களின் மூலமாகவும் பாதுகாப்பு கிடைக்குது. என்ன செயல்கள்? பொதுவாக இப்போ கொரோனாவில் பல பேருக்கு திடீர் திடீர்னு மூத்தான் நாங்கள் உடனே நல்லா தான் பேசிட்டு இருந்தார், வீட்டுக்கு போனால் திடீர்னு மூத்தாகிட்டா இருப்பான். பள்ளிவாசம் விட்டு கீழே இறங்கினப்பா தடிக்கு வந்தாருப்பா திடீர் மூத்தாகிட்டா இருப்பான். இதெல்லாம் நம்ம சொல்கிறது அப்படி மூத்தாகும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா, நல்ல மூத்துப்பா, என்னங்க திடீர்னு மூத்து வந்துட்டால் நல்ல மூத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, திடீர் மூத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கிறாங்க. என்னங்க திடீர்னு ஏற்படக்கூடிய மூத்தை விட்டு என்ன செய்யுங்க, பாதுகாப்பு தேடுங்க. எதன் மூலமாக பாதுகாப்பு தேடினா? அதே மாதிரி அந்த மௌத்து வந்து நம்மை விட்டும் சீரழிக்காமல் இருப்பதற்கு, விபத்துகள் ஏற்பட்டு உரு தெரியாமல் அரைந்து போவதற்குண்டான ஒரு சூழ்நிலை விட்டும் பாதுகாப்பு எதில் இருக்குது? சல்லா சொல்கிறாங்க, சதக்காவில் இருக்குது, தர்மத்தில் இருக்குது. அசதக்கத்து ததுஃபா கலபு ரப்பி வத்தர்ஃபா மீத்தத்து சூரி, அல்லாவுடைய கோபத்தை தடுக்குது. தர்மம் என்ன செய்யுது? அல்லாவுடைய கோபத்தை தடுக்குது. இரண்டாவது திடீர் மையத்து மௌத்தாவதை விட்டு தடுக்குது. ஏங்க இது திடீர் மௌத்தின்னா யாருக்குமே எந்த கஷ்டமும் கொடுக்காம, பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு பசங்களுக்கு யாருக்குமே கஷ்டம் கொடுக்காம போயிட்டார், அது நல்ல மௌத்து இல்லையான்னு அஸ்தக்ஃபிருல்லாஹ். அவர் ரெண்டு நாளைக்காவது ஒரு நாளைக்காவது வியாதியோடு படுப்பாரையானால் அல்லாஹ் அவரை மீது பிரியப்படுகிறான் என்று அர்த்தம். பிரியப்பட்டு அந்த ஒரு நாளில் உங்களுக்கு இஸ்திகபார் செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை கொடுக்குறான், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்திரு என்ற அந்த மன்னிப்பு கேட்பதற்குண்டான வாய்ப்பை ஒரு நாளாவது கொடுக்குறான் பாருங்க, அது நல்ல மையம். திடீர்னு மூத்தாட்டாக அவர் எங்கே இஸ்திகபார் செய்ய முடியும், கலிமா சொல்ல முடியும், ஒன்று சொல்ல முடியாது. அதனால சல்லா சொல்லுங்க, அந்த திடீர் மையத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்கு என்ன செய்யுங்க, தர்மம் செய்யுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க,
நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள் நம்முடைய ஹயாத்து முடியக்கூடிய தருணத்தில் இருக்குமேயானால் அதை விட்டும் பாதுகாப்பு, அதுவும் தர்மம். இந்த நான்கு விஷயங்கள் தர்மத்தின் மூலமாக பாதுகாப்பு தேடிக்கொள்ளலாம் என்று கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன பிரகாரம் அவருடைய வாழ்க்கை நெறிமுறையை பின்பற்றி அல்லாஹ்வுடைய கடமைகளை ஏற்று நாம் முழுமையாக வாழ்வதற்கு சுகாதாரமான முறையில், ஆரோக்கியமான முறையில், சிரமங்கள் இல்லாமல், எல்லா விதமான இஸ்லாத்துடைய எதிரிகளை விட்டும் பாதுகாப்போடு, எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும், ஆஸ்பத்திரியுடைய செலவுகளை விட்டும், மருத்துவமனை செலவுகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக என்று கேட்டுக்கொண்டு ரொம்ப நாளைக்கு பின்னால் உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கோம். நீண்ட காலங்களுக்கு பின்னால் உங்களை சந்திச்சிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம கோழியின் ஒரு கூட்டு ரோட்டில் தான் நிஸ்வான் மாதம் வச்சு நடத்திட்டுருக்குறோம். 6 மாதமாக நமக்கு கொரோனாவுடைய காலத்திலே நம்ம மாதம் வச்சு என்ன செய்கிறோம், நடத்தி 6வது மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. 6வது மாதம் முடிஞ்சு 7வது மாதம் நடக்குது. ஒரு 25 பிள்ளைகள் அது மசால் ஓதுறாங்க. எப்போ 40 மேலே தான் நம்ம வச்சு இருக்குது. இந்த கொரோனாவுடைய காலத்தினால பிள்ளைகளை குறைவாக வச்சு நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா அந்த பிள்ளைகளுக்கு இது எதுக்காக வேண்டாக்கா கோச்சிக்காதுங்க. சில விஷயங்களே வெளிப்படையாக நான் பேச வேண்டியது தான் இருக்குது. முதல்ல பெண் பிள்ளைகளை பாதுகாருங்க. பெண் பிள்ளைகளுக்கு பெரிய ஆபத்து இருக்குது, அதில் இஸ்லாமிய பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆபத்து இருக்குது. ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது காணவில்லை, என்னங்க காணவில்லை, இப்படித்தான் வருது. இது காரணம் என்ன? நம் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சரியான ஒழுக்க நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்காத ஒரு காரணம். பிள்ளைகள் காணா போயிடுறாங்க, கண்டுபிடிச்சி கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, இருக்கிற படிப்பை நிறுத்திடுறாங்க, இருக்கிறத எல்லாத்தையும் விட்டுவிட்டு அதுக்கப்புறமா கொண்டு மசாலா சேர்க்குறாங்க. வெள்ளம் வந்த பின்னால் எங்கே போட்டு அடைச்சி வச்சா தான் என்னங்க ஆகும், நிற்குமா சொல்லுங்களேன், நிற்காதல்ல. அந்த மாதிரி தான், அந்த மாதிரி செஞ்ச பிறகு பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அது கடைசி வரைக்கும் அந்த நிலையில் தான் இருக்குது தவிர தீனுடைய பக்கம் மனசை திருப்ப மாட்டேங்குது. அதனால் அந்த பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் மீது நமக்கு நம்பிக்கை இருக்குது. என் பிள்ளை நல்ல பிள்ளை, ஒழுக்கமான பிள்ளை, நான் நம்பி இருக்கிறேன். யாருக்காவது நம்ம பிள்ளை மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கா சொல்லுங்களேன். பார்க்கறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. யாருக்கா நம்ம பேர் நம்பிக்கை இல்லாமல் இருக்கா? நம்பிக்கை இருக்குல்ல. ஆனால் உங்கள் மேலே அது பாசம் இருக்குதா? என்றைக்கா ஒரு நாளைக்கு என்ன செய்யுது, நமக்கு இல்லாமல் தானே போயிடுது. அதுக்கப்புறம் கொண்டு வந்து அதை அடித்து உடச்சி கொண்டு வந்து வச்சா இருக்கிறதையே கேன்சர் மாதிரி எல்லாத்தையும் பரப்பி விட்டுடுது. அதனால் அந்த நிலை வருவதற்கு முன்பாக, அதிலும் முஸ்லீம் பிள்ளைகள் தான் இன்றைக்கி என்ன குறி வச்சு என்ன செய்யப்படுது, வேட்டையாடப்படுகிறது. அது பின்னா போகிற பிள்ளை வாயுதா செத்துச்சான்னு கூட தெரியாத அளவுக்கு இன்றைக்கி உள்ள கால சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் அந்த நிலை வரத்துக்கு முன்னால் பிள்ளைகளை கொண்டு வந்து மதரசாவில் சேருங்க. பெண் பிள்ளைகளை கொண்டு வந்து மதரசாவில் சேருங்க. இன்ஷால்லா கோடை கால பயிற்சி முகாம் இந்த 1 மாதத்துக்கு வச்சுருக்குது. அதுக்கப்புறம் நோம்பு வந்துடும். இந்த 1 மாதமாக அந்த பிள்ளைக்கு ஒரு களிமா தொழுக நோம்பில் செய்யக்கூடிய அமல்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று கேட்டுக்கொண்டு அந்த மதரசாவில் 25 பிள்ளைகள் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஷால்லா அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி நம்ம எப்போ வருஷம் வருஷம் வர்றது, இடையில கொரோனாவின் காரணமாக இடையில விடுபட்டு போச்சு, இன்ஷால்லா வந்திருக்கோம். உங்களை மாதிரி உள்ளவங்க ஆதரவு தான் அந்த மதரசா நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம முத்தோல் சாஹுக்கு நல்லா தெரியும் நான் எந்த சிரமத்தில் நம்ம இருக்கிறோம், அது எது யாரு எந்த பொறுப்பில் நடக்குதுங்கிறதெல்லாம் முத்தோல் சாஹுக்கெல்லாம் தெரியும். அதனால தான் முத்தோல் சாஹ் சொன்ன உடனே மறுப்பே சொல்லாமல் வாங்க அப்படின்ட்டாங்க. கேட்டவுடனே என்ன சொன்னீங்க, எந்த மறுப்பு சொல்ல நீங்கள் வாங்க அப்படின்ட்டாங்க. அதனால் உங்களை நாடி வந்திருக்கோம். இன்ஷால்லா உங்களால் முடிஞ்ச சந்தாக்கள் நன்கொடைகள் சதக்காக்கள் கொடுத்து அந்த மதரசாவுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பதோடு அந்த பிள்ளைகளுடைய துவாவில் நீங்களும் பங்கெடுத்துக்கொள்ள வேண்டுமே கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.